Hi friends, assalamu alaikum. Welcome to my channel, Rizz Tamil Kitchen. Number family members, ellarukkume happy new year. Iniya puthaandu nalvaalthukal. In the new year vandu unga ellathukkume nalla ameyano appdin solittu na dua pannikiren. Engalukaga neengalum dua pannikonga. இந்த வருஷத்தோட போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வீடியோஸும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். விலாக் வீடியோ, அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ, அப்புறம் வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ, அப்புறம் ஹோம்மேட் கேக்கு, அதுக்கப்புறம் விமன்ஸ் வந்து வீட்டிலேயே வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இணைய பார்த்து கூட நீங்கள் நிறையா வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷனலாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போன இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வேணாலும் அமைஞ்சிருந்துருக்கலாம். இந்த இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இடத்த நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உங்களுக்குள்ள திறமையை கண்டிப்பாக வெளியில் கொண்டுட்டு வாங்க. நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா நம்ம கிட்ஸையும் மேனேஜ் பண்ணணும், வீட்டில் எல்லா ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். இவங்களுக்கு இது தெரியுதே, நம்மளுக்கு இது தெரியலையே அப்படிலாம் கிடையாது. எதுவுமே நம்ம கற்றுக்கிறதுல தான் இருக்குது. எதில் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா வருவோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து செயல்படுத்த பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனலில் வந்து எல்லா வீடியோஸுமே வந்து ஏதாவது வந்து ஒரு வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைப்பேன். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் அதை சொல்லுங்கள். இந்த வருஷத்துலேருந்து நம்ம அதை வந்து செயல்படுத்த தொடங்குவோம். அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் கூட கற்றுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளும் வந்து இந்த சொசைட்டியில் வந்து நல்லா தைரியமாக நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும். நம்மளுக்கான தைரியம் வந்து கண்டிப்பாக டிரைவிங்கில் வந்து வரும். நானும் டிரைவிங் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம் இந்த வருஷம் எப்படி அமையுது அப்படின்னு. நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை டேம் தாங்க வந்திருந்தோம். வைகை டேம் வந்து பார்த்தீங்கன்னா வர வழி ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 5 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு, பஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு 20 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து வைகை டேம் எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா இந்த வர வழியில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை வந்து கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 4 o'clock மேலே தான் நாங்கள் வந்து வைகை டேம் வந்திருந்தோம். நல்லா தண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்தோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவ்வளோவா தண்ணி வந்து திறந்து விடலை போல. சாட்டர்டேன்னு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வைகை டேம் நான் வந்து நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் இந்த சைடு வந்து நான் வந்ததில்லை. அந்த என்ட்ரன்ஸ் சைடு தான் நான் போயிருக்கேன். இந்த சைடு போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமோட அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் நான் இந்த சைடே வந்து பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வழியாகவும் நம்ம மேலே ஏறி அந்த பாலத்தில் அந்த ஏரி கூட நம்ம அந்த சைடு பார்க்குக்கு போயிடலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமோட வாட்டர், நம்ம அந்த தண்ணி விழுகிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வரல, லைட்டாக தான் வந்து திறந்து விட்டுருந்தாங்க. நாங்கள் போனதுக்கு முந்தின வாரம் வந்து தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா திறந்து விட்டுருந்தாங்க. ஸோ சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வைகை டேம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து போகுங்க. அது வந்து ஃபோனில் நம்ம அதை காமிச்சா தான் உள்ளக்க வந்து அலோ பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்குது வியூ. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை இந்த பார்க்கு பக்கம் தான் அந்த சைடு தான் நான் போயிருக்கேன். இந்த வியூ நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த சைடு வந்து பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம பார்க்கெலாம் சுற்றி பார்த்துட்டு இந்த சைடு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் போயிடும். ஸோ இந்த தடவை நான் இந்த சைடு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பார்க்குக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போகுது அப்படின்னு. அந்த சைடு வந்து குட்டி குட்டியாக அந்த இருக்கிறதுல வந்து நிறையா தண்ணி வந்து விட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவும் ரேஹானும் அப்படி ரிலாக்ஸாக நடந்துக்கிட்டே இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருந்தால் அவங்க ஜாலியாக அந்த மாதிரி நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரூட்டி கேட்டாங்க. ஸோ அதை வாங்கி கொடுத்துட்ருந்தோம். நம்ம வந்து 4 o'clock மேலே போனனால நல்லா வெயில் இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி கூட அவ்வளோவா வெயில் இல்லை அப்படின்னாங்க. அந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற நேரத்தில் போனனால பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் நேரம் நடந்ததுலேயே எங்களுக்கு வந்து அப்படி டயர்டாயிருச்சு அன்றைக்கி. அப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் பார்க்கெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் சைடு வந்து போயிட்டோம்.
அப்புறம் நாங்கள் வந்து காரை வந்து எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த சைடு என்ட்ரன்ஸ் சைடு வந்து வந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து அந்த சைட்லேருந்தும் வரலாம், கொஞ்சம் நடந்து நடந்து டயர்டாயிடுச்சு, ஸோ அதனால் இந்த சைடு வந்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா பேர் வைகைடம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி ஏறி நம்ம போனால் தான் நம்ம அந்த மேலே அந்த பிரிட்ஜுக்கு வந்து நம்ம போக முடியும். அப்படியே ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்க் வந்து நல்லா அழகாக சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நிறையா கடையும் போட்டிருப்பாங்க சாப்பிட்றதுக்கும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போயிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கு ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஊஞ்சல், ஸ்லைடு அந்த மாதிரி நிறையா இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கிட்ஸை வந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். எப்போவுமே இந்த பார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை அந்த ஸ்லைடு தான் வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேஹான் வந்து உள்ளக்க போக பயந்துக்கிட்டு இருந்தான், ஸோ என் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு திரும்ப நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறி போய்கிட்டே இருக்கணும். மேலே போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு வந்து அந்த வியூ வந்து நல்லா கிடைக்கும். அந்த சைடு அப்படியே பிரிட்ஜில் வந்து நம்ம அப்படியே இறங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயே ஏறி ஏறி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் ஏறினோம். ஏன்னா அன்றைக்கி வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு, ஸோ ரொம்பவே டயர்டாயிட்டோம். நம்ம மேலே ஏற ஏற வந்து திரும்பி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஏறியாச்சு, இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. நம்ம மேலே வந்து ஏறினதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அந்த சைடு அந்த தண்ணி எல்லாமே தெரியுது பாருங்கள். மேலே ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே டயர்டாயிருச்சு ஏறி வந்தனால. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கப்புறம் வந்து இந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து உட்காந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்பத்து, குல்ஃபி, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறையா வித்துட்டு இருந்தாங்க. ரேஹான் வந்து குல்ஃபி வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். பாப்பாவாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு, ஸோ சர்பத் வாங்கி நான் வந்து லைட்டாக கூலிங் மட்டும் ஐஸ் போட்டு நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஏறி வந்தனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் தான் ஃபஸ்ட்டு எடுக்கும், ஸோ அதனால் நான் வந்து சர்பத் தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜில் வந்து அப்படியே நம்ம நடந்து போனோம்னா அந்த சைடு அப்படியே இறங்கிட்டோம் அப்படின்னா பார்க் வந்து
ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஏறும்போது வந்து அந்த பார்க் வழியாக தான் நம்ம வந்து ஏறணும். இறங்கும்போது இந்த பிரிட்ஜ் வழியாக போய் நம்ம இறங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன் செட் ஆகவே இல்லை, ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சன் செட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்படியே போனோம். அது வரைக்கும் பாப்பாவும் ரேஹானும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரவே இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே ஓடிட்டே இருந்தாங்க, ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிருச்சு. ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காற்று அடிச்சுட்டு கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த வியூவில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சன் செட் ஆகும் போது அந்த தண்ணியில் வந்து அந்த இது பட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அந்த வியூ. நம்ம வந்து அந்த பிரிட்ஜில் வந்து போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் அப்படியே அந்த பார்க் அந்த வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் போகும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். நிறைய பேர் அங்கே வந்து அந்த இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி ஆடிக்கிட்டுலாம் இருந்தாங்க. நிறைய அந்த வியூ வந்து அழகாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்களாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வந்து பாருங்கள், அவங்க அங்கேருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி ஸ்டாப் ஆகிட்டாங்க. திரும்ப வா பாப்பா நடக்கலாம் அப்படின்னா நடக்கவே மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிளேஸு. அப்படியே அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே வந்து இறங்கி அப்படியே போயிடணும். அப்போ வந்து மேலேருந்து பார்க்கும்போது அந்த பார்க் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், நம்ம இதில் ஃபுல்லாக கீழே இறங்கி போயிட்டோம்னா வெளியே வந்துடலாம் பார்க்குக்கு. அப்புறம் நாங்கள் எடுத்து இந்த ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகலாம் பார்க்கலாம். பாய்.